பார்த்துட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த கலை நினைய வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இன்னும் நோட் சினிமா சேனல். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கமிங் செப்டம்பர் 5 தளபதி ஃபேன்ஸ் மட்டும் இல்லைங்க, எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருக்க திரைப்படம் கோட். இந்த திரைப்படத்தினுடைய டியூரேஷன் வெளியில் வந்தப்போ அதனுடைய தகவல் 2 hours 55 minutes வெளியே வந்தப்போ தளபதி ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வி எழுப்பப்பட்டுச்சுன்னே சொல்லலாம். 2 hours 55 minutes கரெக்டாக இருக்குமான்ற கேள்வி வந்தது. ஆனால் அதுக்கு பதிலாக இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பொதுவாக ஒரு கேரக்டர் இன்ட்ரொடக்ஷன்னா அதே ஒரு 30-45 minutes ஆகும். ஆனால் இந்த திரைப்படத்தில் 15-20 minutes எல்லா கேரக்டரும் இன்ட்ரோ ஆகிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நார்மல் திரைப்படத்தினுடைய கிளைமேக்ஸ் ஹீரோக்கும் வில்லனுக்கும் ஃபைட் இருக்கும். ஆனால் இந்த திரைப்படத்தில் கிளைமேக்ஸ்லேயே ஒரு டிஃப்ரெண்ட் லேயராக அவங்க ஹேண்டில் பண்ணிருக்காங்க. ஒரு யூஷுவல் கிளைமேக்ஸ் பேட்டர்னாக இல்லாமல் ஒரு அன்யூஷுவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்குற அந்த ஒரு டைம், அந்த கிளைமேக்ஸ் ஒர்த்தாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே முன்னதாக தெரிஞ்ச மாதிரி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த படத்தில் ஏஐ மூலமாக நடிச்சிருக்காங்க. அதுக்கான பெர்மிஷனாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்களிடம் விஜயும் வெங்கட் பிரபுவும் கேட்ட பொழுது பிரேமலதா அவர்கள், விஜய் கேப்டன் இருந்து இப்போ உனக்கு என்ன செய்வாரோ அதை நான் உனக்கு செய்கிறேன் அப்படின்னு அதுக்கான பெர்மிஷனையும் பிரேமலதா அவர்கள் தந்திருக்காங்க. அதுக்கு நன்றி செலுத்துகிற விதமாக வெங்கட் பிரபு அவர்களும் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அர்ச்சனா அவர்களும் நடிகர் விஜய் அவர்களும் விஜயகாந்த் அவர்கள் வீட்டிற்கு நேரில் சென்று தன்னுடைய மரியாதையும் நன்றியும் தெரிவிக்கிறாங்க. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்களிடம் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. இப்போ நடிகர் விஜய் அவர்கள் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ உங்களை வந்து பார்க்க வந்திருக்காங்க, இது வந்து ஒரு அரசியல் ரீதியான சந்திப்பா அப்படின்னு எழுப்பப்பட்ட கேள்விக்கு பிரேமலதா அவர்கள், விஜய் எங்கள் வீட்டில் வளர்ந்த ஒரு பையன், இது அரசியல் ரீதியான சந்திப்பு இல்லை, அவர்களுடைய நன்றியும் மரியாதையும் செலுத்த தான் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் படம் ஃபுல்லாக ரெடி ஆனோடனே எங்களுக்கு எல்லாருக்கும் ப்ரீமியம் ஷோ காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காரணத்துக்காக கோட் படத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை மாதிரி நானும் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக கோட் திரைப்படத்திற்காக வெயிட் பண்ணுறேன். தொடர்ந்து இது மாதிரி வீடியோக்களை பார்க்க இன்னொரு சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இத்துடன் விடைபெறுவது நான் உங்கள் கலை.